ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சரத்குமார். இன்றைக்கி நான் எதை எழுதி பேச போகிறேன் அப்படின்னா மதனோபி. மதனோபி யார் அப்படின்னா மதன் கோரியா இல்லை இல்லை மதனோபிங்கிறது கேமிங் சேனல், அதாவது கேமிங் சேனல்னால் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கேமிங்காக நடத்துகிற ஒரு சேனல் தான். கிட்டத்தட்ட பப்ஜி எல்லாருக்கும் தெரியும். அந்த கேம் ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஸோ கிட்டத்தட்ட கேமிங் சேனலில் யார் அதிகமாக, அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுனா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜிக்குன்னு இருக்கிற ஒரு போல். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியரஸ்ட் 800,000 பேர் இருக்கார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது இதுக்கு மேலே தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்களாம். எதனால் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அவதூறாக பேசுகிறாராம் யூடியூப்பில் அந்த லைவ் ஸ்ட்ரீம்னு சொல்கிறல்ல, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாப்புல. ஸோ அவதூறாக வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் இஷ்டத்துக்கு பேசுகிறாப்புல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் அவதூறாக பேசுகிறனால அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. யாரோட அவதூறாக பேசுகிறாங்க, எதுக்கு வந்து அவதூறாக பேசுகிறாப்புல, ஸோ என்ன பிரச்சனை ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் சேனல் நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட கேம் ஸ்டார்ட் ஆனது வந்து இவர் வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு சேனல் வச்சு நடத்திட்டுருக்காரு. ஸோ இவருக்கு ஃபேன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கள கிட்டத்தட்ட ஒரு 800,000 பேர் பக்கமாக வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 800,000 பேர் பக்கமாக வந்துட்டார். ஸோ ஒரு 800,000 பேரில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா கிட்ஸு தான். ஓகேவா, எல்லாமே ஒரு 18 வயசு 20 வயசு கீழே இருக்கவங்க தான் மேக்ஸிமம். இந்த 25 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க, மேக்ஸிமம் 20 வயசுக்குள்ளே தான். ஸோ இவங்களுக்குலாம் கெட்ட வார்த்தைனா என்னென்னு கூட சில பேருக்குலாம் தெரியாது. ஸோ தெரிஞ்சிருந்தாலும் இவர் வந்து பேசுகிற கெட்ட வார்த்தையெல்லாம் என்ன தருமா பண்ணுவார், இப்போது உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா சிங்க. ஓகேவா, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைனா நான் உன்னை திட்டலாம். ஓகேவா, அதான் உங்களை திட்டலாம். நான் உங்கள் அம்மா உங்கள் அம்மாவையோ உங்கள் அக்காவையோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது திட்டினா அது வந்து ஏற்றுக்க முடியுமா? என்ன பிரச்சனை, உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. ஸோ அப்போ நான் உங்களை மட்டும்தான் திட்டுறதுக்கான ஒரு ரைட்ஸ் வந்து எனக்கு இருக்குது. நான் உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாராவது திட்டுறதுக்கான ரைட்ஸ் இருக்கா, இல்லை வேறு யாராவது உலகத்தில் இருக்கவங்க திட்டுறதுக்கான ரைட்ஸ் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா இருக்கிற மொத்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களையுமே திட்டுவாப்பில், எல்லாருமே அப்படின்னு தான் சொல்லுவாப்பில். எப்படி அப்படின்னு சொல்லுவாப்பில், எப்படி அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்க அம்மாவும் சேர்த்து தான் சொல்கிறாரா என்னன்னு தெரில, அவ்வளோ கோவம் வருதுங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்களான்னு தெரில. லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு பேசுகிறாப்பில். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பெண்கள்லாம் என்ன ஒரு இழிவான ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இழிவான ஒரு வந்து பார்த்திங்கன்னா இவரே வந்து சொல்கிறப்பல. ஸோ இருக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கலாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வழக்கம் தான். ஸோ ஒருத்தர் லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டி விட்றாப்புல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்புல. இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கி பார்த்துட்டு நான் நினச்சேன் மச்சான் இந்த மாதிரி பொண்ணுலாம் வந்து மொக்க ஃபிகராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இவர் முன்னாடியே கெஸ்ட் பண்ணிட்டாரான். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா அப்யூஸ் பண்ணி அடுத்தவங்களை அப்யூஸ் பண்ணி திட்டுறது. ஸோ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நிறைய பேருக்கு கெத்தாக தெரியலாம். பக்கவாக இருக்கட்டா மதன்றா கெத்ரா மாசுரா அப்படின்ட்டு இருக்கோம். எதுவும் இல்லைங்க, சிம்பிள் தான். நீங்கள் எதுவும் இல்லை, இந்த மாசாக இருக்குது கெத்தாக இருக்குன்னு நினைக்கிறீங்களே. அப்போ ஹெட்செட்டை கழட்டிட்டு உங்கள் அப்பா அம்மா கூட உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு நாளைக்கு தான் 12 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து கேட்டு பார்க்கணும் உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு. அப்போ தெரியும் எது கரெக்டாக எது தப்புன்னு. ஸோ ஒரு 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாப்புல. ஸோ இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்லதும் பண்ணியிருக்காரு, நல்லதும் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுறது, ஸோ யாராவது ஹெல்ப்னு கேட்டால் பண்ணுறது, ஏன் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி விட்றது, அவங்கள வந்து பூஸ்டப் பண்ணி வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு தான் வராரு. இல்லைன்னா இல்லை. ஸோ இப்போ நாங்கள் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே பாயிண்ட் பண்ண வேண்டிய விஷயம், நாங்கள் எல்லாருமே பாயிண்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1500 வீடியோ மேலே வந்து பார்த்திங்கன்னா மதன் ஓபின் டைப் பண்ணி பார்த்திங்கன்னா யூடியூப் ஹேஷ்டேக்கில் 1500 சேனல் மேலே வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் பாயிண்ட் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணி பேசுகிறது. ஓகேவா, அதை தான் நானும் சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் கெட்ட வயசை பேசுகிறது உங்களோட உரிமை. இப்போ உங்களுக்கும் இன்னொருத்தனையும் பிரச்சனை, அவனை வந்து அப்யூஸ் பண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா அவனை மட்டும் நீங்கள் பேசணும், அவனை மட்டும் நீங்கள் திட்டுறதுக்கு, அவனோட ஃபேமிலியில் இருக்கவங்கள யாரையோ திட்டுறதுக்கோ எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகேவா, அதுதான் நாங்கள் வந்து சொல்ல வரோம். ஸோ இவர் அதை மட்டும் பண்ணாமே போதும். ஆக்சுவலாக அதை பண்ணாமல் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து திட்டுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எங்கே வந்து நிற்கிறது, அரசில் வந்து நிற்கிறது. ஏன்னா அவ்வளோ கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா உங்கள் சேனலில் நீங்கள் பார்க்குற எல்லாருமே உங்கள் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18+ கீழே தான், அதாவது பார்த்திங்கன்னா 18 வயசு கீழே தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கும் வந்து ஒரு ஆன்சர் சொன்னாருங்க. நாங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மதன் ஓபியா வந்து பார்த்திங்கன்னா மதன் லைவ் ஸ்ட்ரீம் போட்டு 18+ போடுறல அப்படிங்கிறாரு. இதில் என்ன அவர் ரொம்ப கிளியராக பேசுகிறாராம், அதாவது பார்த்திங்கன்னா 18+ நீங்கள் ஹெட்லைனில் போட்டால் பார்த்தாது. ஓகேவா, கீழே யூடியூப் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டு சில்ட்ரனுக்கு போகக்கூடாது அப்படின்னா
पदा की आप्शन सो इत कंटेंट अब पता क्लिक पड़नों आना पड़ा ऐन पड़ा पड़ा रेवन्यू वादा अब एपी मानिटेशन आगे सो ओकेवा यमें वादा वह पता पड़ मटापे सो केटा रोम पेसरा अभी ना हेडलेन पटक अब पाक अब लाजिका ना ओकेवा नहीं योजें सो इतमी वह पड़े नहीं तप ओकेवा नहीं कैसे आशपड़ी ओके अगे वह पता நீங்க வீடியோவில் கிளிக் பண்ணுங்க 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் போகிற மாதிரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போடுங்க தாராளமாக கேட்டவரத்தில் பேசுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே வராதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேசாமல் அப்படி போடாமல் இருக்கீங்க ஓகேவா. அதான் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணாமல் நீங்கள் இப்படி பேசிட்டு இப்படி ஹெட்ல என்ன போட்டு சமாளிச்சிட்ருக்கீங்கன்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேவா. இது நிறைய பேருக்கு தெரியாது, யூடியூப்பில் இல்லாதவங்களுக்கு தெரியாது ஓகேவா. ஸோ இப்போ மெயினாக நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வச்சிங்களேன், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் சேனல், ஆனால் ஒருத்தரை அப்யூஸ் பண்ணி மட்டும் பேசாதீங்க ஓகேவா. யாரையும் இங்கே யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணி பேசுறதுக்கான தகுதி யாருக்குமே கிடையாது. உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனைனா அவனை திட்டுங்க ஓகேவா. அவன் ஃபேமிலியில் திட்டுறது, அவங்க அக்காவை திட்டுறது, அவங்க அம்மாவை திட்டுறதெல்லாம் என்ன செயல்பாடு? இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவையோ உங்கள் அக்காவையோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுனா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? கோவமா வரவா வரும் தானே, வரும் கண்டிப்பாக. நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, நான் நிறைய வீடியோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரேண்டமாக வந்து கிளிக் ஆனிச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தா ரொம்ப தரகுறைவாக பேசியிருந்தார் நண்பர். ஸோ அவரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்புன்னு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அதை பேசுகிறது அவர் ஃபேன்ஸில் எடுத்துருக்கு எத்தனை ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்ருக்காங்க, நானே பார்த்துருக்கேன் ஸ்டேட்டஸில். ஸோ இப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து நிற்கிறீங்கன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் வந்து நிற்கிறீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைவர் ஹைட் ஐட்டாப்பில் எங்கே ஏதாவது சொன்னால் செவ் ஜூனத்தை நோக்கி ஓட்டாப்பில் கேமிங்கில் மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆகி சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கான தண்டனை கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் கிடைக்கும் நண்பா. நான் நிறைய நியூஸஸ்லாம் பார்த்தேன். ஸோ பார்த்து இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் திருந்த பாருங்க. ஸோ அப்யூஸ் பண்ணாத யாரையும் பேசி அப்யூஸ் பண்ணி யாரையும் அப்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஓகேவா. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ நான் பேசினால் எதுவும் தப்பு இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லைப்பா ரைட்னா ரைட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது என்ன இங்கே பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.